இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவரோட முன்னாள் மனைவி சீதா கூட டிவோர்ஸ் ஆனதுக்கான காரணத்தை இருபது வருஷத்துக்கு அப்புறம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல புதிய பாதைன்ற படம் மூலமா இயக்குனர அறிமுகமானவர் தான் பார்த்திபன் புதிய பாதை படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்த நடிகை சீதாவும் பார்த்திபனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சீதா அப்பவே பிரபு கமல்ஹாசன் மாதிரியான டாப் ஹீரோஸ் கூட சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு கீர்த்தனா ராக்கி அபிநயானு மூணு குழந்தைகளும் இருக்காங்க அந்த வகையில் பதினோரு வருஷ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திபனும் சீதாவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் சீதா ஆக்டர் சதீஷை இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பார்த்திபன் இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கார் இந்த நிலையில இருபது வருஷத்துக்கு அப்புறம் சீதாவை டிவோர்ஸ் பண்ணதை பற்றி பார்த்திபன் வெளிப்படையாக பேசியிருக்காரு பார்த்திபன் இயக்கத்தில் தயாராகியிருக்கிற இருக்கிற டீன்ஸ் படம் வர ஜூலை பன்னெண்டாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது ஸோ டீன் படத்தோட ப்ரமோஷனுக்காக பார்த்திபன் கொடுத்திருந்த இன்டர்வியூல தான் சீதாவை டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் காதலிச்ச தொடக்கத்துல சீதா தான் என்னோட முழு வாழ்க்கையா இருந்தாங்க என்னோட முதல் படத்தோட வெற்றியான ரொம்ப கொண்டாடுறதுக்கு காரணமும் அவங்க தான் இந்த உலகத்துல என்னை அதிக அளவு நேசிச்சதும் சீதா மட்டும்தான் நாங்கள் காதலிச்ச தொடக்கத்தில் சீதா ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கூட நினச்சேன் ஆனால் சீதா தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக சினிமா விட்டு விலகினாங்க ஆனால் சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க போகணும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு சீதா நடிக்க போகிறது பிடிக்கலை மறுபடியும் நடிக்க போனால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினச்சேன் அதுக்கு நான் சம்மதிக்கலை அதனால் ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு என்ன ஆனாலும் சீதாவை விட்டு பிரியவே கூடாதுன்ற மனநிலையில் ரொம்ப வருஷமாக இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்கள வலு கட்டாயமாக இழுத்து பிடிச்சி வைக்கிறது தான் ரொம்ப தப்புன்ற புரிதல் எனக்கு வந்துச்சு அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் ஒரு சீதா நடிக்க போகிறதுக்கு நான் சம்மதிச்சிருந்தா எங்களோட வாழ்க்கை இப்போ அழகாக இருந்திருக்கும்னு பார்த்திபன் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் சீதாவும் ஒரு பழைய இன்டர்வியூவில் நான் பார்த்திபனுக்காக சினிமா விட்டு விலகினது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பார்த்திபனும் இப்போ சீதாவை பற்றி பேசுனது தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது